ரிட்டன் ஃபேன்ஸுக்கு வணக்கம் ஸோ எனக்கு அப்டேட் என்ன அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ரிசப் பண் ஜாயின் பண்ண போறாரா வெயிட் மினிட் இந்த நியூஸ் நான் அங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு யோசிச்சுனா போன வருஷமும் இப்படி ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க அப்சனுக்கு முன்னாடி இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம் இது இந்த வருஷம் நடக்காதுங்க அடுத்த வருஷம் நடக்கிறக்கான சான்ஸ் தான் இருக்குனுங்கிற மாதிரி ஸோ அந்த வகையில் இப்போ அஃபீசியல் சோர்சஸ் நிறைய கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இன்னும் டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட இருந்து அஃபீஸ் எல்லாம் வரல பிகாஸ் இன்னும் ரெண்டு மாசம் டைம் இருக்கு அதுக்குள்ள அனௌன்ஸ் பண்ணுவாங்க அட் சேம் டைம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு அதாவது ஒரு டீம் மட்டும் இருக்கிற எல்லா பிளேயர் கோச் எல்லாம் கழட்டி விட்டுட்டு புதுசா ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்ல ப்ரோனுங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே பேசிட்டு இருந்தோம் கிரிக் பஸ்ல இருந்து வந்த அபிஷியலான அப்டேட் தான் ஆனா இப்போ இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த டீம் டெல்லி கேபிட்டல்ஸா இருக்குமோனுங்கிற மாதிரி தான் உங்களுடைய கோச் பிளேயர்ஸ் எல்லாம்ங்கிற மாதிரி கலண்டு கலண்டு போயிட்டு இருக்காங்க சோ ஆக்சுவலா டெல்லி கேபிட்டல்ஸ்ல என்னதான் நடக்குது உண்மையான சென்னை சூப்பர் கிங்ஸ் வர போறாரு ரிசப் பண்ண அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சரி வாங்க வீடியோ குழப்பலாம் சூப்பர் ஃபர்ஸ்ட் ஆல் இன்னும் ஆறு மாசம் இருக்குள்ள ஓடி டோர்னமென்ட் அப்படிங்கறதெல்லாம் இருந்துட்டு இருக்கு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு போட்டிகள் இந்திய டீம் ஆட போறாங்க பயிற்சியை வச்சு தான் சாம்பியன் ஸ்ட்ராபி யாரால வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்குவாட் மேனேஜ்மெண்ட் நம்மளால கொண்டு வர முடியும் அதுக்கு இருக்கிறதுல கம்மியான ஓடியில் சீனியர் பிளேயர் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஸோ அப்படி பார்க்கும்போது கௌதம் கம்பீரோட ஆணைப்படி விராட் கோலி ரோஹித் சர்மா எல்லாருமே முதல் மேட்ச்ல இருந்து பர்ஃபார்ம் பண்ணுங்க ஸோ மேட்ச்ல இருந்து ஆடுங்க அப்பதான் யார் யாருக்கு என்னென்ன யார் யாரை உள்ள ஆட வைக்கணுங்கிற கம்ப்ளீட் நமக்கு கிடைக்கும் ஸோ மேக்ஸிமம் ஓடிஐ கிடையாதுங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஸோ விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே ஓடிஏ ஃபார்மெட்டுக்கு வந்திருக்காங்க அண்ட் ரோஹித் சர்மா தாங்க கேப்டன் அதில் மாற்றம் கிடையாது ஸோ ஸ்ரீலங்கன் டூர் அப்படிங்கிறது நடக்க போகுது இதுதான் இப்போ வந்திருக்கிற அப்டேட் இதை தாண்டி இன்னும் ரெண்டு மாதத்தில் இந்த ட்ரேட் விண்டோ ரிலேட்டடான அப்டேட் வந்துடும் ட்ரேட் விண்டோ ஓப்பன் ஆயிரும் அட் த சேம் டைம் ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேஸே கொடுத்தே ஆகணும் பிகாஸ் நவம்பருக்குள்ளேயே ஆப்ஷன் முடிஞ்சிடும் இந்த தடவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிகாஸ் சாம்பியன் ட்ராஃபி வரப்போது அதற்கான செலெக்ஷன் போகும் அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய பயிற்சி ஆட்டங்கள்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இங்கே ஸ்குவாட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பொறுப்புகளாக இருந்துட்டு இருக்கிறதுனால ட்ரேட் விண்டோ முன்னாடியே வச்சு நடத்தி முடிக்க போறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நவம்பருடைய எண்டில் ஆப்ஷன் வந்தாலும் ஆச்சரிய பறக்க கிடையாது ஸோ நம்ம இருக்க போகிறது ஜூலை ஜூலையில் இன்னொரு பத்து நாள் தான் இருக்குது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ ஆகஸ்ட் இல்லை செப்டம்பருடைய எண்டில் அந்த ட்ரேட் விண்டோ இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் தாங்க அதுக்குள்ளே வந்துடும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஸோ அப்படி பார்க்கும்போது சில லீக்கடு இன்ஃபர்மேஷன்ஸ் போன வருஷமே ஆப்ஷனுக்கு முன்னாடி ருத்ராஜ் கேப்டன் ஆக இருக்க முன்னாடி வந்த நியூஸ் என்ன அப்படின்னா அடுத்த கேப்டன் ரிசர்வ் பண்ணிட்டு தான் ரிசர்வ் பண்ணிட்டு தோனியும் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் டெல்லியிலையும் அவர் இருக்க போறதா கிடையாது ஸோ அவருக்கும் டெல்லிக்கும் வந்துட்டு சில

அப்படிங்கிறது யூடியூப்ல போயிட்டு இருக்கு ஸோ அதில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் முழுசா மாத்தி அமைக்க போறோம் ஸோ நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எல்லா பிளேயர்ஸும் வெளியில போனாலும் ஆட்சி பறக்க இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் ஐபிஎல் நடந்துட்டு இருக்கிற டைம்ல அந்த முடிஞ்ச டைம் கடைசியெல்லாம் கூட நம்ம சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு நியூஸ் வந்துட்டு ரெட் ஜெர்சியில் இருக்கக்கூடிய டீம் தான் எல்லாத்தையுமே கலட்டி விட போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு அது பஞ்சாபாவோ ஆர் சிபிஆவோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் ரெட் ஜெர்சி ப்ளூ ஜெர்சி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க எஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேக்ஸிமம் எல்லா பிளேயர்ஸுமே கலெக்டிவிட்டு ஸ்குவாட புதுசாக பில் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள் ஏன்னா அவங்க கோச்சான இப்போ இருக்கக்கூடிய ரிக்கி பாண்டியும் வெளியில் வந்துட்டாருங்க ஸோ பெருசாக அந்த டீம்ல ஒன்றுமே கிடையாது ரிக்கி பாண்டிங் அது மட்டும் இல்லாமல் ரிசப் பண்ணிட்ட எடுத்துட்டீங்க அப்படின்னா பிரித்தி ஃபார்ம் அவுட்டு இப்போ வந்துட்டு இந்த மெகுர்க் அந்த பையன் தான் வந்துட்டு செம்மையா ஆடிட்டு இருக்கல அது போக ஸ்டப்ஸு ஸோ இவங்க ஃபாரின் பிளேயர்ஸை மட்டும் வச்சு ஒரு ஸ்குவாட பில் பண்ண முடியாது ஸோ எல்லாத்தையுமே அனுப்பிட்டு ஒரு நியூ ஸ்குவாட வந்துட்டு பில் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா ரிசர்வ் பண்ணி சிஎஸ்கே கூப்பிட்டாலோ இல்ல அவரு ஆர்வம் இருந்தாலோ ரெண்டுல ஏதாவது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த ஒரு நியூஸ் அப்படிங்கறத சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிடும் ஏன்னா சிஎஸ்கே கூட அவ்வளவு ஒரு பாண்டிங் இருக்கு சோ பல மேன்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே ட்ரெஸிங் ரூம் இவர் ஷேர் பண்ணிருக்காரு போட்டோ ஷூட்ல கூட சிஎஸ்கே கூட இவர் போய் நடுவுல நின்னு போட்டோ எடுத்தது நம்மளால பார்க்க முடியுது அண்ட் ரெய்னா தோனி அந்த பக்கம் இருக்கிற எல்லாருமே இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் அவ்வளவு பிடிக்கும் அவருடைய ட்ரீம் பிரான்சைஸ் அப்படிங்கறதுல மாற்றமே கிடையாது அப்படி பாக்கும்போது நீட்டான ஒரு அமௌண்ட் கொடுத்து அண்டர் ஒரு டென் குரோருக்குள்ள கொடுத்து இந்த மாதிரி ட்ரேட் விண்டோக்கு நீங்க வரீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ரிசர்வ் பண்ட் கண்ணை மூடிட்டு போயிடுவாரு ஸோ கண்டிப்பாக ரிசர்வ் சிஎஸ்கே அப்படிங்கிறது பாசிபிள் தான் இப்போ போயிட்டு இருக்க நியூஸும் ஏனாவது ஆனால் போகல பழைய நியூஸாகவே இருந்தாலும் அஃபீஷியல் சோர்ஸ் நிறைய கன்ஃபார்ம் பண்றாங்க இந்த மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்துட்டு ரிசர்வ் பண்ணிட்டு வெளியில் போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை டெல்லி கேபிட்டல்ஸ் இன்சைட் ரிப்போர்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பல நியூஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது இது பாசிபிளாக இருக்கறக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் கிடையாதுங்க ஆனால் இந்த தடவை சோர்ஸ் அப்படிங்கிறது அதிகம் ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட பெரிய பெரிய ஆளுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதை பற்றி பேசியிருக்காங்க போட்டிருக்கேன் இவ்வளோ ஏன் நான் தான் இந்த வீடியோ லேட்டாக போடுறேன் எனக்கு முன்னாடி இந்த வீடியோ யூடியூப்ல பல பேர் போட்டுட்டாங்க ஸோ கண்டிப்பாக ரிஷப் பண்ட் சிஎஸ்கே வரக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க அப்படியே வந்தாலும் கேப்டன்சி பண்ணுவானுங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க வாய்ப்பில்லை இல்லை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜே தான் கேப்டனாக இருக்க முடியும் ஆனால் அடுத்த ரெய்னா அப்படிங்கிற பொசிஷனில் இவர் ஆட முடியுங்க அந்த ஒன் டவுன் பொசிஷன் அப்படின்னாலே இப்போ வரைக்கும் சிஎஸ்கேக்கு பல பேர் ஆடி இருக்காங்க ஆனால் ரெய்னா மாதிரி ஒருத்தர் அந்த இடத்த சீல் பண்ணவே முடியாது இப்போ மறுபடியும் ரிஷப் பண்ட் வராரு அப்படின்னா வேங்கை வாழ்ந்த காட்டிலே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ரிஷப் பண்ட் மறுபடியும் கலக்க போறாரா அப்படிங்கிறத நம்மளா பொறுத்திருந்தா பார்க்கணும் சோ தட்ஸ் வீடியோ கைஸ் ஓவராலாம் எல்லாம் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் சோ ஆர்ஜிபியை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா போடலாம் ஸோ இப்போதைக்கு ஓடி மேட்சஸ் பற்றி தான் அதிகமாக பேசிட்டு இருக்காங்க ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் நான் நிறைய கொண்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் என்ன ஸோ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு தேவையானதையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனல் அப்படியே நினைச்சிருங்க